शरदिन्दु सुन्दररुचिः चेतसि सामे गिरां देवी अपहृत्य तमस्सन्ततम् अर्थानखिलान् प्रकाशयतु। வந்து ध्वनि சங்கரஹ சம்ஸ்ருஷ்டிஹ ஒரு 2 3 ध्वனியினுடைய சேர்க்கை எப்படி ஏற்படுறது அதனால தானே நம்ம வந்து 5000 something அந்த நம்பர் பார்த்தோம்மா அது இப்போ வந்து அதுக்கு உண்டான உதாரணங்கள் ஒரு திங்மாத்திரம் திங்மாத்திரம்னா சும்மா ஒரு கோடிட்டு காமிக்கிறதுன்னு அர்த்தம் திங்மாத்திரம்து உதாஹரியதே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி ஒரு 2 3 ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி கொஞ்சம் இங்க இன்னும் சொல்றேங்கற மாதிரி ஏனா இல்லனா 5000 னும் நம்ம வந்து பண்ண முடியாதுனால 5355 ध्वनि भेदங்கள்ல திங்மாத்திரம் உதாஹரியதே இப்போ முதல்ல வந்து பதகத ध्वनिயினுடைய சங்கரத்தை சொல்ல போறார். சோ உங்களோட மெட்டீரியல் ஒரு நிமிஷம் பார்க்கறேன். அநேர ஸ்லோகத்தை தான் சொல்றார். சோ ध्वनि சங்கரस्य दिग्दर्शनं कर्तुं एकाश्रय अनुप्रवेश रूप சங்கரस्य உதாரணம் பஷ்யாமஹ அப்படிங்கறார். அந்த ஏகாश्रयம்ங்கறச்சே ஒரே ஒரு விஷயத்தையே आश्रयिच्चु और ஒரே ஒரு பதத்தை ஆசிரயிச்சு 2 ध्वनि இங்கே வரப்போகுது. ஸ்லோகம் என்னன்னா அத்யுன்னத ஸ்தனயுகா தரலாயதாக்ஷி द्वारि स्थिता तदुपयान महोत्सवायाः सा पूर्णकुंभ नवनीरज तोरण स्रक संभार मंगलम अयत्नकृतं विधत्ते. ஒரு நாயகன் வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து இத நான் படிச்சு பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க கேளுங்க whether I am correct ன்னு. எதுக்குன்னா ஒத்தி ஒரு நாயகனை வந்து வெளியூர் போயிருக்கான் அவன் அவனை வரவேற்க அவன் நிக்கிறது எப்படி இருக்குன்னா யாராவது ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்து வந்தா நம்ம பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்போம் இல்லையா அந்த வாசல்ல தானே நிப்போம் தோரணம் எல்லாம் கட்டி. அதே மாதிரி இவளோட அந்த அழகு வந்து ஸ்தனம் எல்லாம் வந்து இந்த பயோதரத்தை இருப்பினா மாதிரி இருக்கிறது. அப்படி அவள் அப்படி இருக்கிற அவள் அவனை வரவேற்கிறதுக்கு she is ready அப்படின்னு அதுதான் இங்க கரெக்ட். அதுதான் இங்க அலங்க மீனிங். ஓ வாவ் எஸ் எஸ் என்னது சாகித்ய தர்ப்பணம் கடைசியில வரதுக்குள்ள புரிஞ்சிடுது பாருங்க. கண்டிப்பாமா ஒருத்தருக்கு காதம்பரி நடத்திட்டு இருந்தேன். அவர் கடைசியா அவரே வந்து வேர்டுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டே வருவார். சோ நான் வந்து மேல ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா மாத்திரம் எம்பலிஷ்மெண்ட் மாதிரி சொல்லிட்டேன். இது வந்து புரிஞ்சிட்டது அது ஒவ்வொரு வேர்டுக்கும் அப்படி தெரியும் ஒரு மாதிரி வந்து அட்டெம்ப்ட் இப்படி தான் பண்ணனும். the more you try the things புரியும். yes the more you try you will get it. அப்படினா அவ கண்ணு வந்து அவ்வளவு அழகா இருந்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி புரிஞ்சிது. அத்யுன்னத ஸ்தனயுகா எல்லாமே ஒரு மகோத்சவத்துக்கு வாசல்ல நின்னுட்டு இருக்கிறவள் ஒரு பெரிய மகோத்சவத்துக்கு வரவேற்கிறதுக்கு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி she was அது வந்து எப்படி இருந்தானா அவளோட அங்கமே அவளுக்கு வந்து இந்த மாதிரி அழகா இருந்து மங்கள வஸ்துக்களா இருந்தது. அதனாலதான் ஏகாஸ்ரயகா இல்ல ஏகாஸ்ரயகாங்கறச்சே இந்த இடத்துல வந்து வேர்டை எடுக்கிறோம். இது வந்து பதகத ध्वनिயா இருக்கு. அதனால எந்த வேர்ட்ல இருந்து நமக்கு 2 ध्वनि வருதுங்கறத பார்க்கணும் இப்போ. ஓ அச்சா அச்சா. சோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல். சோ இங்க வந்து அத்யுன்னத ஸ்தனயுகா உன்னதமான மார்பகங்களை கொண்டவள் தரலாயதாட்சி தரளம்னா அசைகின்றதுன்னு அர்த்தம். அப்படியே ஃபிக்கல்ல இங்கேயும் அங்கேயும் அப்படியே மருண்ட கண்களும் போமோ இல்லையோ அது ஆயத்தம்னா நீண்ட கண்கள் அப்படியே இங்கேயும் அங்கேயும் அசைகின்ற பார்க்கின்ற கண்களை கொண்டவள் द्वारि स्थिता तद उपयानंगरचे ततंगरது நாயகன் நாயகस्य उपयान நாயகனுடைய வருகை அந்த வருகை எனும் மகோத்சவத்திற்காக அவள் செய்த ஒரு சம்பார மங்களம் விதத்தே அவள் ஒரு சம்பார மங்களம் அதாவது மங்களகரமான விஷயத்தை செய்கிறாள். அயத்ன கிருதம் என்ன ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது என்ன ஒரு எஃபர்ட்டும் கிடையாது. போய் பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு வரணும் புஷ்பங்களை எடுத்துட்டு வரணும் அதெல்லாம் பண்ணல. அவளே அந்த மங்களத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் மாதிரி அவ நின்னா. அது என்னத்தினாலன்னா பூர்ண கும்ப நவநீரஜ தோரண ஸ்ரக்கு तोरणत्तुला इरुक्ककूडिय ओरु मालै अवळुடைய अळगे अवळुடைய शरीरमे तोरणत्तुला इरुक्ककूडिय माला मादिरि अव वंदु कोडियडैयाला इरुंदा पूर्ण कुंभमंगरदु अवळुடைய स्तनंगळ नवनीरजमंगरदु रेंडु कण्गळ कण्गळ सो पुष्पम पूर्ण कुंभத்தோட ஒருத்தர வரவேக்கிறதுக்கு எப்படி மங்களகரமான சாமான்களை எடுத்துட்டு வருவாளோ இவ வந்து எஃபர்ட்லெஸா அதை எடுத்துட்டு வந்து நின்ன மாதிரி இருந்ததுங்கிறது அயத்தன கிருதம் இங்க அந்த அஸ்மின் பத்யே अंग कड़सील पारंगो अस्मिन् पद्ये स्तनौ एव पूर्णकुंभी दृष्टयः एव नवनीरजस्रजः इति रूपकध्वनि रसध्वन्योः एकाश्रय अनुप्रवेश रूपः संकरः भवति वर्तते इंद वर्ड इरुक्किल्ला पूर्णकुंभ नवनीरज तोरणस्रकुन इरुक्कु பூர்ணகும்பமும் நவநீரஜமும் ஆன ஒரு தோரண சிறகு தோரணத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறகு அந்த ஒரு மங்களகரமான வஸ்துவை கொண்டது அப்படிங்கற அந்த வேர்ட்ல இப்ப என்ன தெரியுதுன்னா பூர்ணகும்பஹ ஏவ ஸ்தனம் அப்படினு போடல ஆனா நமக்கு அந்த ரூபக த்வனி தெரியுது அலங்கார த்வனி தெரியுது அது பதகதம் அந்த வேர்ட்ல இருந்து தெரியுது நவநீரஜன சொன்னதனால தாமரைப்பூ போன்ற கண்களை கொண்டவள் அல்லிப்பூ இது கருந்தாமரை நீரஜம்ங்கிறச்சு ஆக்சுவலி தாமரை தான் தாமரை புஷ்பங்களை போல் கண்கள் அவளுக்கு அப்படிங்கிற அந்த ரூபக த்வனி தெரியுது இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆன் திஸ் என்னன்னா அவளுடைய அந்த சிருங்கார ரசமும் நமக்கு தெரியுது இல்லையா அந்த அவளோ அதுல இருந்து அந்த ரசத்வனியும் தெரியுது இந்த ஒரே ஒரு வேர்டுல நமக்கு வந்து ரெண்டுமே தெரியுது சம்கரஹாங்கறச்சு இட் இஸ் இது க்ஷீரநீர நியாயம் அதனால பிணஞ்சு இருக்கு இல்லையா க்ஷீரநீர நியாயம் மாதிரி ஒரே இடத்துல ரெண்டுமே பிணஞ்சு இருக்கு ரூபக த்வனினாலதான் எனக்கு சிங்கார ரசமும் தெரியுது சிங்கார ரசத்தை கொண்டுதான் இதுவும் தெரியுது பட் இந்த இடத்துல சந்தேக சங்கரமா இல்ல ஏகாஸ்ரயமா என்னன்னு தெரியல அந்த அங்காங்கி பாவமா என்னன்னு தெரியல இல்ல இல்ல அங்காங்கி பாவம் தான் நினைச்சேன் ஏகாஸ்ரய அனுப்ரவேஷம் ஸ்தனம் இது எல்லாமே ஏகாஸ்ரய அனுப்ரவேஷஹான்னு மூணாவது வெரைட்டி சந்தேகம் இல்ல இது இல்ல அங்காங்கி பாவமும் இல்ல அங்காங்கினா தனியா ரெண்டு இருக்கணும் ரெண்டு விஷயங்கள்ல இருந்து ரெண்டு த்வனி வரணும் அந்த ரெண்டு த்வனியும் இன்டர்டிபெண்டெண்டா இருக்கணும் இந்த இடத்துல ஒரே வேர்டு பூர்ணகும்ப நவநீரஜ தோரணஸ்ரகுங்கிற ஒரு வேர்டுல இருந்து நமக்கு வரக்கூடியது ரெண்டுமே வருது சோ ஏக ஆஶ்ரய அனுப்ரவேஷஹா ஒரே வேர்டை ஆஶ்ரயிச்சு ரெண்டுமே உங்களுக்கு வந்துடுறது ரசத்வனி ரூபகத்வனி ரெண்டுமே உபயோஹோ த்வன்யோஹோ இங்க வந்து வியாக்கியானத்துல கரெக்ட்டா போட்டுருக்காரு ஏகைக பதரூபே ஏகைகஸ்மின் ஆஶ்ரயே உபயோஹோ உபயோஹோ ஏவ அனுப்ரவேஷ ரூபஹ பிரவேஷ அனந்தர ஸ்திதி ரூபஹ சங்கரஹ ஒரே வேர்டு ஆனா இந்த இந்த ஸ்தனயுகம் தரளாயதாக்ஷிங்கிற ரெண்டு வேர்ட்ல வருதுங்கறார் இல்ல பூர்ணகும்ப இதுக்கு இந்த இந்த பதத்தை எடுக்கறாருன்னு பாக்குறேன் ஒரு நிமிஷம் ஸ்தனௌ ஏவ பூர்ணகும்பௌ திருஷ்டயஹ ஏவ நவநீரஜஸ்ரஜஹ இதி தோரணத்துல இருக்கக்கூடிய மாலை மாதிரி அவளுடைய கண் பார்வை இருக்கு ஏன்னா அப்படி நீண்டு இருக்கு இது எல்லாமே ரூபகத்வனி ரசத்வன்யோஹோ ஏகாஸ்ரய அனுப்ரவேஷஹ சங்கரஹ சங்கரோ வர்த்ததே ஒரே ஒரு விஷயத்தை ஆஶ்ரயிச்சு வரக்கூடியது அப்படிங்கிறார் இது சம்போக சிங்காரத்தினுடைய ஒரு த்வனி இருக்கு மேல போயிடல இதுல ரொம்ப எனக்கு தெரியல அந்த கரெக்டா அந்த ஏகாஸ்ரயத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த வேர்டை ஆஶ்ரயிச்சு இருக்குங்கறதை எடுத்துக்கோங்க अर्थात् स्तनद्वये पूर्णकुम्भद्वयस्य तथा दृष्टिषु नवतोरणस्रजः साक्षात् आरोपस्य अभावेन रूपकस्य व्यङ्ग्यत्वात् अदा சொன்னேன் அங்க பூர்ணகும்பம்ங்கற இடத்துல ஸ்தனத்வயம்ங்கறது டைரக்ட்டா சொல்லல அது வந்து நமக்கு व्यंग्यமா தான் தெரியுது ध्वनि மூலமாக தான் தெரியுது அதனால ரூபக ध्वनि पूर्वोक्तिभिः स्तनयुग दृष्टिभिः रतेः उद्दीपनात् तयोः द्वयोः एक आश्रय अनुप्रवेश रूपः அந்த முந்தின இருக்கிற ஸ்தனயுகம்ங்கிறதுனால நமக்கு வந்து ரசத்வனி தெரியுதுங்கிறார். அப்போ ஒரே எப்படி ஒரு ஆசிரியமா இருக்கக்கூடியது ஒரு வஸ்துவில ஆசிரியிச்சு இருக்குங்கிறார். அந்த ஒரு பெண்ணங் மாத்திரமே நமக்கு அவளுடைய அந்த ஸ்தனங்கள் தான் பூர்ண கும்பமா இங்க சொல்றார். இந்த வேர்டுல இருந்து ரூபகம் தெரிஞ்சாலும் அந்த ஸ்தனயுகம் தரளாயதாட்சிங்கிறதுல இருந்து நமக்கு ரசத்வனி தெரிஞ்சாலும் இட் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் த சேம் ஆஸ்பெக்ட். Same person. அதனால ஏகாஸ்ரய அனுப்ரவேஷஹங்கறார். ஓகே. ஒரே இடத்துல அனுப்ரவேஷி இருக்கு. ஆமா. ஏகாஸ்ரயக. நான் ஏக பதம்னு மனசுல வாங்கிட்டேன். அதனால தப்பு வந்தது. ஏக ஆஸ்ரயம்ங்கறச்சு யாரு வந்து அந்த த்வனிக்கு ஆஸ்ரயமா இருக்காளோ அந்த பெண்மணியே சொல்றாங்க. அந்த பெண். இதானீம் சம்ஸ்ருஷ்டிம் உதாஹரதி. நெக்ஸ்ட் வந்து சம்ஸ்ருஷ்டியோட உதாரணம் தின்வந்தி அமூனி மத மூர்ச்ச தலி. இதுதான் அந்த திலதண்டுலவார். ஆ எஸ், சம்ஸ்ருஷ்டிங்கிறது திலதண்டுலம் மாதிரி தனித்தனியா நிக்க போறது. தின்வந்தி அமூனி மத மூர்ச்சது அலித்வனீனி தூத அத்வனீன ஹிருதயானி. அதை பிரிச்சுக்கோங்க. மதோஹோ தினானி निस्तंद्र चंद्रवत चंद्रवदन अवदान अरविंद सौरभ्य सौहृद सगर्व समीरणानि. निस्तंद्र चंद्रवदना चंद्रवदना वदनारविंद அப்படி பிரிக்கணும், அவதானம் இல்ல. சோ நிஸ்தந்திர चंद्रवदना वदन अरविंद सौरभ्य सौहृद गर्व समीरणानि. காற்றுகளை வர்ணிக்கிறார், இல்ல பல விஷயங்களை இங்க வர்ணிக்கிறார். என்னன்னா மதோஹோ தினானி தின்வந்தி, அதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு. மதோஹோ தினானி வசந்த ரித்துவனுடைய நாட்கள், தின்வந்தி உலகங்களை பிரீணயந்தி உலகத்தை சந்தோஷப்படுத்துகின்றன. அது கடைசியில இருக்கு பாருங்க அந்த அன்வயத்துல பார்த்தேன்னா அப்படி இருக்கு. இப்ப இது எல்லாமே எப்படி இந்த மதுனுடைய மது மாசத்தினுடைய அமூனி தினானி இந்த நாட்களானவை எவ்வாறு இருக்கின்றனன்னு மூணு விசேஷணங்கள் போடுறார். முதல் விசேஷணம் என்ன? மத மூர்ச்சது அலித்வனிஹி. துவனினி துவனினிங்கிறச்சு வண்டுகளினுடைய ஒரு சத்தம் இருக்கின்றன. அது மத மூர்ச்சது மத சந்தோஷத்தினால, மூர்ச்சத்து அந்த சந்தோஷத்தினால வளர்கின்ற ஒரு வண்டுகளினுடைய ரீங்காரத்துடன் கூடின மதுமாசத்தினுடைய நாட்கள். வண்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்துடுறது, ஸ்பிரிங் வந்துடுதுன்னு. அதனால அதனுடைய சத்தத்தை இன்னும் அந்த ரீங்கார சத்தமானது இன்னும் வளர்கிறது. மூர்ச்சத்தின வளர்கிறதுன்னு அர்த்தம், வளர்க்கிறதுன்னு அர்த்தம். மூர்ச்சை அடையிறதுன்னு ஒண்ணு, வர்தனை அப்படி மூர்ச்சு தாத்து உண்டு. சோ மத மூர்ச்சத்து அலித்வனினி மதத்தினால சந்தோஷத்தினால வளர்கின்ற ஒரு வண்டுகளினுடைய ரீங்காரத்தை கொண்டவைகளாக இருக்கின்றன அந்த மது மாசத்து நாட்கள். ஒண்ணு. ரெண்டாவது தூத அத்வனீன ஹிருதயானி. தூதனா பயப்படுறது, கம்பிதம், மத வசாத்து கம்பிதம். இந்த அத்வனீனங்கறச்சே அத்வனி கச்சந்தி இது அத்வனீனா. யாரெல்லாம் அந்த வழிப்போக்கர்கள் இருக்காளே அவளுடைய ஹிருதயங்கள் வந்து அப்படியே நடுங்கறதா இந்த மது மாசம் வந்த உடனே. அவ வழியில போயிட்டு இருக்கா, பதிகன் ஒருத்தன் போயிட்டே இருக்கிறச்சு அடாடா மது மாசம் வந்துடுத்து, மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கோமே அப்படிங்கிற நினைப்பு வந்துடுறது. இப்படி வந்துடுத்துன்னா நான் எப்படி இந்த ஸ்பிரிங் சீசனா வந்து போக்குவேன், என்னால எப்படி இதை வந்து தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை வந்துடுறது. அதனால அத்வனீன தூத அத்வனீன ஹிருதயானி மதோர்தினானி இந்த மது மாசத்தினுடைய நாட்கள் வழிப்போக்கர்களுடைய ஹிருதயத்துல ஒரு பயத்தை உண்டாக்குறது. அடுத்தது நிஸ்தந்திர சந்திர வதனா வதனாரவிந்த சௌரபிய சௌஹிருத சகர்வ சமீரணானி. காற்றுகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கர்வத்தோட இருக்கான். சகர்வ சமீரணானி ஏன் கர்வத்தோட இருக்குன்னா ஒரு சௌரபிய சௌஹிருதம் ஒரு வாசனை அதோட இருக்கு. அந்த என்ன வாசனை இருக்குன்னா நிஸ்தந்திர சந்திரவதனா, நிஸ்தந்திர ஒரு ஆலசியம் இல்லாத இருக்கக்கூடிய இந்த பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, பெண்களுக்கு வந்து ஸ்பிரிங் சீசன் வந்துருத்துன்ன உடனே அவளுக்கு வந்து அந்த மனசுல இருக்கக்கூடிய மன்மத ஆசைகள் ஜாஸ்தி ஆயிடும். அதனால அவளுக்கு வந்து ஒரு ஆலசியம் இருக்காது, ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது. அதனால நிஸ்தந்திர சோம்பேறித்தனமற்ற சந்திரவதனா பெண்களினுடைய வதன வாயிலிருந்து முக கமலத்திலிருந்து சௌரபியம் ஒரு வாசனை ஏற்படுறது. நல்ல வசந்த ஜாதி பெண்களுக்கு வந்து பத்மினி பெண்களுக்கு வந்து வாசனையில ஒரு தாமரைப்பூனுடைய வாசனை இருக்குமா அவளுடைய மூச்சு காத்துல. அப்படி தாமரைப்பூ போல ஒரு வாசனைகளை கொண்ட அந்த பெண்கள் இருக்காளே அந்த வாசனையோட கலந்ததுனால இந்த காற்றுக்கு வந்து ரொம்ப கர்வத்தோட இருக்கா. சகர்வ சமீரணானி இவ்வாறு இந்த மதுவாசத்தினுடைய நாட்கள் துன்வந்தி எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. தின்வந்தி சாரி தின்வந்தினா பிரீணயந்தி லோகானு பிரீணயந்தி. இங்க அத்திர நிஸ்தந்திர இத்தியாதி லக்ஷணாமூலத்வனி நிஸ்தந்திர பதேன தந்திராரஹிதஹ உச்யதே. சோம்பேறித்தனம் இல்லாத சந்திரன்ங்கறச்சே அது எப்படி ஊட்டி வரும் வராது இல்லையோ. சோம்பேறித்தனம் இல்லாத சந்திரன்னு சொல்ல மாட்டோம். அதனால நிஸ்தந்திரத்வஸ்ய பாத்தியமானத்வாத் ஜஹல்லக்ஷணையா பிரகாஷ ரூபா அர்த்தா லட்சியத்தைங்கிறார். ஓ நான் அப்படி எடுத்துட்டேன். சரி சோ சந்திரனுக்கு அட்ஜெக்டிவா அந்த நிஸ்தந்தகாவை எடுத்துக்கணும். நிஸ்தந்திரஹானா சோம்பேறித்தனம் இல்லாத சந்திரன். விண்டர் சீசன்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து குளிர்காலத்துல அவனுக்கு மூடி இருக்கும் சந்திரன், அவனுக்கு பிரகாசமே இல்லாமல் இருப்பான். அந்த பிரகாசம் இல்ல இந்த சீசன் போய் உங்களுக்கு வந்து வசந்த ரித்து வந்து அப்படியே நல்ல பளிச்சுன்னு இருப்பான். அப்படி பிரகாச உருவமாக கொண்டிருக்கக்கூடிய சந்திரனுக்கு கம்பேர் பண்றாரு இந்த பெண்களுடைய முகத்தை. அப்படிப்பட்ட சந்திரனுக்கு தான் நான் கம்பேர் பண்ணுவேன். விண்டர் சீசன்ல இருக்கக்கூடிய குளிர்காலத்துல இருக்கிறதோ இல்லைன்னா இலையுதிர் காலத்துல இருக்கிற சந்திரன் கிடையாது. இலையுதிர்ல குளிர்காலம் தான், அதுலதானே பனி மூடி இருக்கும் மிஸ்டி. எஸ் அந்த மாதிரி இருக்கிற சந்திரன் இல்ல அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. சோ நிஸ்தந்திர சந்திரஹாங்கிறச்சே பிரகாசஸ்வரூபங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இது லக்ஷணாமூல துவனி தானே. அப்ப லக்ஷணாமூலத்துல ஜஹல்லக்ஷணால நம்ம வந்து நிஸ்தந்திரங்கிற ஒரு சோம்பேறித்தனம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டு ஆலஸ்ய ரஹிதத்வம் இது முக்கியார்த்தா பாத்தியதே அத்ர. அந்த முக்கியார்த்த பாதகா ஏற்பட்டு பிரகாஷ ரூபா அர்த்தா லட்சியதே. இது என்னத்துக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னா பிரகாஷ அதிசய பிரயோஜனம் இந்த இடத்துல. தச்ச வியஞ்சனையா ஏவ பிரதீயத்தைங்கிறதுனால இந்த நிஸ்வாச அந்த இவ அப்படிங்கிற மாதிரியே இங்க அத்தியந்த திரஸ்கிருத வாச்சத்வனி அது வந்துருதா, அது தனியா நிக்கிறது. அடுத்தது என்னன்னா இன்னொரு துவனி என்ன சௌஹ்ருத கர்வௌ அபி சேதன தர்மஹா. சௌஹ்ருத கர்வம்னா காற்றுக்கு என்ன கர்வத்தோடையா இருக்க முடியும்? சௌஹ்ருதம்னா ஒரு இது நட்போட இருக்குமா என்ன? நட்பு தனம்ங்கிறது வாயு அச்சேதன வஸ்துக்கு கிடையாது. அச்சேதன சேதன வஸ்து தர்மமானது அச்சேதன வஸ்துல ஆரோபம் பண்ணி சொல்றேன் பண்ணிருக்கு. அதனால அதுவும் ஒரு அத்தியந்த திரஸ்கிருத வாச்சத்வனி. அப்போ 3 வேர்ட்ஸ்ல இங்க வந்து அத்தியந்த திரஸ்கிருத வாச்சத்வனி இருக்கு. ஒண்ணு நிஸ்தந்திரம்ங்கிற பதம், அடுத்தது சௌஹ்ருதம்ங்கிற பதம், மூணாவது சகர்வம்ங்கிற பதம். இது எல்லாமே அச்சேதனத்துவமான வாயோ பாதாது உத்கிருஷ்ட ரூபே அர்த்தே அதிசய போதா பிரயோஜனம். ரொம்பவே வந்து ஒரு நன்னா வீசறான் காத்து, ரொம்ப இனிமையா இருக்கான் காத்து அப்படிங்கறதுக்காக அது வந்து நமக்கு வியங்கியமா தெரியுது. அதுதான் அத்தியந்த திரஸ்கிருத வாச்சத்வனி. இந்த 3 உங்களுக்கு எப்படி இருக்குன்னா திரயாணாம் அபி பதகத லக்ஷணா மூல துவனீனாம் பரஸ்பர அனபேக்ஷயா ஸ்திதேஹே முக்கியம். அதுதான் சம்சிருஷ்டி. ஒன்றுக்கொன்று அபேக்ஷ பண்ணாத எதிர்பார்க்காமல் ஒன்றுக்கொன்று தனித்தனியாக நிற்கின்றன. முக்கியார்த்தபாதம் ஏற்பட்டு லட்சியார்த்தம் ஏற்பட்டு வியங்கியார்த்தம் தெரியுது. அதனால 3 அத்தியந்த திரஸ்கிருத வாச்சத்வனி இருக்கு. 3 பதகதம். அதனால பதகத அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியத்வனே த்ரயஸ்ய அத்ர சம்சிருஷ்டிஹி. संसृष्टि आमा ये संसृष्टि येना ओन्नोन्नत्तु इन्नोन्नु एदुर्पार्क्कला ये तनिया निक्किरदु आनाल यस இதோட வந்து உங்களுக்கு சம்ஸ்ருஷ்டி சங்கரம் முடிஞ்சிடுது அடுத்து வந்து குணீபூதவ்யங்கம் ஆரம்பிக்கிறது நெக்ஸ்ட் செக்ஷன் மா ரெண்டு இது உண்டுலயா ध्वनि காவியத்துல உத்தம காவியம் இப்போ உத்தம காவியம் பர குணீபூதஸ் குணீபூதவ்யங்கस्य காவியம் வெங்கே காவியம் எடுத்து இப்போ குணீபூதவ்யங்கத்தினுடைய லட்சணம் தத் பேதாம் பேதநாமானி அது படிக்கிறீங்களா ஓ इंगे आचार्य विश्वनाथ का साहित्य दर्पणे काव्यस्य स्वरूप निरूप्य यस्य दो भेदो प्रतिपादितवान् ध्वनिकाव्यं गुणीभूतव्यङ्ग्यकाव्यं च ध्वनिकाव्यं च स्वरूपं भेदाश्च अस्माभिः पूर्वपाठेषु पठिता सम्प्रति गुणीभूतव्यङ्ग्यकाव्यस्य निरूपणावसरे सर्वप्रथमं आचार्य विश्वनाथेन यत् लक्षणं प्रतिपादितं तदत्र पश्यामः अपरं तु गुणीभूतव्यङ्ग्यं वाच्यादनुत्तमे व्यङ्ग्ये व्यङ्ग्यमानद् वाच्यात् उत्तमे सतीना वाच्यार्थத்தை விட வசத்தியா இருந்ததுன்னா அது வந்து ध्वனின்னு உடறோம் வாச்யார்த்தத்தை விட அனுத்தமே உத்தமமா இல்லையே ஆனால் व्यङ्ग्यार्थम् அப்பொழுது குணீபூத व्यङ्ग्यम् குணீபூதம்னாலே செகண்டரின்னு அர்த்தம் எங்க व्यङ्ग्यार्थமானது செகண்டரியா ஆயிடுது அப்ரதானம் வர்த்ததே ஓகே ஓகே ஓ அப்ரதானம் व्यञ्जनया प्रतिपाद्ये अर्थे वाच्यात् अभिधाद्वारा प्रतिपाद्यात् अर्थात् अनुत्तमे अनुत्कृष्टे सति उत्कृष्टமாக இல்லாமல் இருக்கும் பொழுது குணீபூத व्यङ्ग्यम् குணீபூதஹானா என்ன போட்டுருக்கார் பாருங்க அப்ரதானி அப்ரதானி பூதஹ व्यङ्ग्यः व्यञ्जना प्रतिपाद्य अर्थः यस्मिन् तत् तन्नामधेयम् अपरम् अन्यत् द्वितीय प्रकारकम् ध्वनिमिलम् काव्यम् भवति द्वितीय प्रकारकम् ध्वनि बिलमना அது தப்பு வார்த்தை தப்பா இருக்கு द्वितीय प्रकारकम् काव्यम् भवति போடுங்க ஓகே அந்த வேர்ட் எடுத்துருங்க வேண்டாம் அடிச்சிட்டேன் ध्वनिकारेण उक्तम् இது வந்து ध्वनिकारहங்கிறது நம்ம ஆனந்தவர்தனனோட காரிக்கை எடுத்து ध्वन्यालोकத்துல இருந்து ஒரு காரிக்கை எடுத்து கொடுக்கிறார் प्रकारः प्रकारोऽथ गुणीभूतव्यङ्ग्यः काव्यस्य दृश्यते यत्र व्यङ्ग्य अन्वये वाच्य चारुत्वं स्यात् प्रकर्षयत् वाच्यार्थத்தினுடைய चारुत्वं प्रकर्षयत् அதனுடைய அழகானது प्रकर्षयत् வசத்தியா இருந்து கொண்டு व्यङ्ग्य अन्वये அதாவது நம்ம व्यङ्ग्यम இல்லங்கிறது கிடையாது வாச்யார்த்தம் பார்க்கறோம் வாச்யார்த்தம் அழகா இருக்கு व्यङ्ग्यार्थம் பார்க்கறோம் व्यङ्ग्यार्थத்தை பார்த்த உடனே வாச்யார்த்தமே இன்னும் அழகா இருக்கே அப்படினு தோணும் சோ எத்ர வாச்ய சாருத்வம் பிரகர்ஷயது பிரகர்ஷ அது இன்னும் வசத்தியா இருந்து கொண்டு நமக்கு व्यङ्ग्यத்தோட அன்வயம் ஏற்படுகிறதோ அந்த காவியத்துக்கு குணீபூதம்னு சொல்றோம் சரியா இது வந்து ध्वनिकारனுடைய லட்சணம் அதே மம்மட்டரனுடைய லட்சணம் என்னன்னா அதாத்ரிஷி குணீபூத व्यङ्ग्यम् व्यङ्ग्येतु मध्यमम् தாத்ரிஷிங்கறச்சே முந்தின காரிக்கையில இருந்து எடுத்து தரார் முந்தின காரிக்கை வந்து அதுல काव्य प्रकाशத்துல பார்த்தேன்னா இதம் உத்தமம் அதிசயினி குணி व्यङ्ग्ये வாச்யாத் அப்படினுட்டு அதுல இருக்கு அந்த மாதிரி அதிசயமா இல்லாமல் இருக்க கூடியதுன்னு அதாத்ரிஷி அதுபோல் இல்லாமல் அப்படினு ஆரம்பிக்கிறார் அதுபோல் இல்லாமல்னா எது போல் இல்லாமல் ध्वनि போல் இல்லாமல் இருக்கும் व्यङ्ग्यமானது ध्वनि போல் இல்லாமல் இருந்ததுன்னே ஆனால் அதற்கு குணீபூதம் என பெயர் இதம் இல்லனா புரியாதது திடீர்னு நடுவுல ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா எப்படி புரியும் இல்லாம ஆமா ஆமா இருந்தால் அது இதம் நிஷ்கர்ஷ லட்சணம் अस्ति यत् यत्र वाच्यार्थ अपेक्षया व्यङ्ग्यार्थ अप्रदानः तुल्योद्भवः भवति तत्र गुणीभूत व्यङ्ग्य काव्यं भवति काव्यस्यास्य अष्टो भेदाः सन्ति इति निरूपयन् साहित्यदर्पणे लिखितमस्ति तत्र स्यात् अतिराङ्गम् काक्वादिक्षं च वाच्य सिद्धव्यङ्ग्यम् அல்ல சோ இது வந்து தப்பா இருக்கு டெக்ஸ்ட்ல பார்த்து வேணா கரெக்ட் பண்ணிடுறீங்க வாச்ய சித்தியங்கம்னு இருக்கு சோ இது எல்லாமே வந்து குணிபூத व्यंग्यத்தினுடைய பல வெரைட்டிஸ் சோ 8 வெரைட்டி உண்டு இதரஸ்யாங்கம் காகு ஆக்ஷிப்தம் வாச்ய சித்தி அங்கம் அதுக்கு அப்புறம் சந்திக்த பிராதான்யம் துல்ய பிராதான்யம் அஸ்புடம் अगूढं व्यंग्यं सुंदरं एवं एवं भेदाः तस्य उदिताः अष्टौ அப்படிங்கறார் எட்டு இருக்குது எட்டு வேதங்கள் இருக்கு அதுல அர்த்தாது குணிபூதस्य अष्टौ भेदाः சந்தின 1 2 3 4 போட்டுருக்கார் பாருங்க போட்டுருக்கார் yes ஆமா इतराङ्गम् व्यङ्ग्यः काक्वाचित्त व्यङ्ग्यः वाच्यात् सिद्ध व्यङ्ग्यः सन्दिग्ध प्राधान्य व्यङ्ग्यः तुल्या प्राधान्य व्यङ्ग्यः अस्फुट व्यङ्ग्यः अगूढल्य व्यङ्ग्यः अडूलङ्ग्यः अगूढ व्यङ्ग्यः अगूढ ओम असुन्दरं व्यङ्ग्यश्च असुन्दर व्यङ्ग्यञ्च இதுக்கு ஒவ்வொண்ணுத்துக்கு நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் இதரस्य रसादेह அங்கம் रसादि व्यङ्ग्यम् சோ ரசாதேஹ அங்கம் ரசாதி व्यंग्यம்ங்கறச்சே ஒரு ரசத்துக்கு இன்னொரு ரசம் வந்து அங்கமா போய்டலாம் இல்ல ஒரு ரசத்துக்கு ஒரு பாவத்துக்கு இன்னொரு ரசம் அங்கமா போகலாம் ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் அங்கமா போகலாம் அதுக்கு இதரஸ்யாங்கம்னு பேரு குணிபூத व्यंग्यस्य अष्टौ भेदाः सन्ति तेषु प्रथमः भेदः इतराङ्ग व्यङ्ग्यः इतरस्य प्रधानभूतस्य रसादेह रसशब्देन रस्यते आस्वाद्यते इति व्युत्पत्त्या भाव रसाभास भावाभास भावशान्ति भावोदय भावसन्धि भावशबलता रूपस्य असंलक्ष्यक्रमव्यस्य ग्रहणम् ஆமா இதனுடைய சோ ரசாதேஹேங்கறச்சே இது எல்லாமே இன்க்ளூடட் உங்களுக்கு சோ ரசம் பாவம் பாவாபாசம் ரசாபாசம் பாவாபாதி எல்லாம் ஆமா பாவாபாச அப்புறம் भावशान्ति भावोदयः भाव संधि भाव शबला लिया शबलता இது எல்லாமே இன்க்ளூடட் அப்படிங்கறார் சோ இந்த ரசம் முதலியவைகள் ரச அத்ர ஆதி शब्देन वाच्यस्य वाच्यार्थस्य संलक्ष्य क्रमस्य च ग्रहणम् அங்கம் ரசம் முதலியவைகள் உங்களுக்கு வந்து அங்கமா போயிடுதுன்னா இன்னொன்னுத்துக்கு அங்கமா போச்சுன்னா அப்போ அதுக்கு இதரஸ்யாங்கம்னு பேரு इतरस्य अङ्गम् इति इतराङ्गम् एवञ्च इतराङ्गव्यङ्ग्यम् द्विविधं वर्तते असंलक्ष्यक्रमं संलक्ष्यक्रमम् इति अत्र रसभावादि प्रधानानां मध्ये रसभाववाच्यरूपस्य त्रिविधस्यैव प्रधानस्य आचार्य विश्वनाथेन उदाहरणानि प्रदर्शितानि இங்க வந்து நமக்கு ரசம் பாவம் வாச்ய இந்த மூணுக்கு தான் நமக்கு வந்து உதாரணம் சொல்லிருக்கார் सो रसाभासा असंलक्ष्यक्रमरूपस्य संलक्ष्यक्रमरूपस्य च प्रधानस्य उदाहरणानि आचार्येण न प्रदर्शितानि इवर कुडुतिरुक्र एग्जांपल्स रसप्रधानमा इरुक्कूडिय श्लोकम भावप्रधानमा इरुक्कूडिय श्लोकम वाच्यप्रधानमा इरुक्कूडिय श्लोकम அப்படினு போட்டுக்கறீங்க அப்புறம் முதல்ல தத்ர ஆதௌ ரசस्य रस अंगतायाम உதாரணம் இது வந்து மகாபாரதத்துல ஸ்திரீ பர்வால चतुर्विंश अध्याये समरपतितं भूरिश्रवसः हस्तम् अवलोक्य तत्कान्तायाः विलापे उक्तिः भूरिश्रवसः வந்து கீழ விழுந்திருக்கான் அதுல அவனுடைய கையை தனியா வெட்டப்பட்டு தனியா இருக்கு அந்த கையை பார்த்து வந்து அவளுடைய மனைவி அழறா அந்த மனைவி பார்த்துட்டு அந்த கையை பார்த்துட்டு சொல்றா அயம்ச ரசனோத்கर्षि வீனஸ்தன விமர்தனः நாபி ஊரு ஜகனஸ்பர்ஷி நீவி விஸ்ரம்சனஹ் கரஹ இதுதான் அந்த கரம் ச கரஹ அந்த கரம் அன்னைக்கு வந்து என்னுடைய இடுப்புல இருக்கக்கூடிய ரசன உத்கர்ஷி அந்த உட்யானத்தை இழுத்தது பீனஸ்தன விமர்தனஹ என்னுடைய மார்பகங்களை தொட்டது நாபி ஊரு ஜகனஸ்பர்ஷி இந்த பிரதேசங்கள் எல்லாம் அது தொட்ட கையாச்சே இது नीवे विश्रंसनकरः इडुप्पुल इरुक्ककूडिय वस्त्रत्तिनुடைய मुडिचையும் विश्रंसनहाना अवुत्तदु அப்படிப்பட்ட கரமா இருக்கு. ஆனா இங்க வந்து வெட்டப்பட்ட கையை பார்த்து அவர் பேசுறார். அப்போ ஸ்ருங்காரம் பூர்வகமாக ஒரு இருந்தாலும் கருணம் தான் உங்களுக்கு வந்து வெங்கம். சோ ஸ்ருங்காரம் இங்க கருணத்துக்கு அங்கமா போயிடுது. ஓ இல்லையா, அவன் செத்து போயிட்டான். ஆனா அந்த கைய பார்த்து அவ ஸ்ருங்கார பூர்வகமாக பேசுறா. இப்படிதான் இப்படியெல்லாம் பண்ணித்தே இந்த கையி அப்படின்னு அந்த கையை அப்படின்னு. சோ அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல பாருங்க உங்களோட இதுல புக்ஸ்ல அத்திர ஸ்ருங்கார ரச ஆலம் இல்ல மெட்டீரியல்ல தான் இருக்கு. அத்திர ஸ்ருங்கார ரச ஆலம்பனஸ்ய ஸ்ருங்கார ரசத்துக்கு ஆலம்பனமா இருக்கிறவன் பூரிஸ்ரவஸ் பூரிஸ்ரவசஹ விச்சேதேன அவன் வெட்டப்பட்டிருக்கிறதுனால ரதேஹே உரசாஸ்ரயத்தையா ஸ்மரியமானானாம் அவ பேர் உரசாவா தெரியலையா எனக்கு, அவ பேர் உரசா அப்படிதான் இருக்கணும். ரதி அவளிடத்துல இருக்கக்கூடிய ரதி இருக்கு, அது ஞாபகப்படுத்தப்படுகின்றதாக இருக்கு. She is remembering that love sentiment. அது ஸ்மரியமான ரத்தியா போயிடுத்து, அங்க வித்தியமான ரத்தி கிடையாது இல்லையா. சோ ஸ்மரியமானானாம் ஸ்ருங்கார ரச அங்கானாம் சோக உத்தீபகதையா அது இன்னும் சோகத்தை ஜாஸ்தி ஆக்குது அந்த கருண ரசம். அங்க அந்த கருண ரசத்தை இந்த ஸ்ருங்காரம் ஜாஸ்தி பண்றது. சோக உத்தேபகதையா கருண ரசஸ்ய அனுகூலதா அத்தஹ கண்டரசஹ ஸ்ருங்காரஹ கருணஸ்ய அங்கம். இங்க ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ருங்கார ரச இருக்கு, ஆனா கருணத்துக்கு அது அங்கமா போயிடுறது. கருண பார்ட் வெட்டுப்பட்டது. ஆமா கை தானே இந்த இடத்துல வெட்டுப்பட்டதுன்னா கைதான் வெட்டுப்பட்டது, கை வெட்டுப்பட்டதுங்கிறதுக்கு இல்ல. இங்க வந்து ரசமானது உங்களுக்கு தடப்பட்டுடுறது பிகாஸ் இட் பிகம்ஸ் எ கிண்ட்லிங் எஃபெக்ட் ஃபார் ஷோகம். ஓகே ஓகே, அதனால பாதியிலேயே ஸ்ருங்காரம் டெவலப் ஆகாத ஸ்ருங்கார ரசமானது பாதியில போயிடுறது. அயம் சஹா அப்படின்னுட்டும் அந்த சஹாங்கர்ச்சே பூர்வ அனுபூதம், அயம்ங்கர்ச்சே பூர்வ திருஷ்யமானம் சமரே. இங்க என்ன கண்ணுக்கு எதிர்ப்ப நிக்கிறது சகாங்கரிச்சு அன்னைக்கு நான் அனுபவிச்சது பேலஸ்ல அப்படின்னு அவ வந்து அந்த பழைய ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு போக்கு வந்து நின்னு போயிடுறது. அங்க நடுவுல கருணரசம் வந்துடுறது. புரியுறதா? கருண விருத்தஹ அபி ஸ்ருங்காரஹ சோக உத்தீபகத்வேன அங்கம் பவதி. கருணத்துக்கு வந்து விருத்தம் தானே, ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அந்த இடத்துல எங்க சிங்கார ரசம் வந்து கருணத்துக்கு விருத்தம் விருத்த ரசம். ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்காரம் அந்த சோகத்தை இன்னும் ஜாஸ்தி பண்றது, இன்னும் விட்டு எரிய பண்றது. அங்கம் பவதி சோக உத்தீபகத்வேன அங்கம் பவதி. சாகித்ய தர்ப்பணஸ்ய சப்தம பரிச்சேதே வயம் பட்டிஷ்யாமஹ அத்ர அனுஷ்டுப் சந்தோ வர்த்ததே. இது வந்து பின்னாடி வந்து அந்த தோஷ பிரகரணத்துல இத சொல்லுவார். நீங்க தோஷ பிரகரணம் படிக்கலன்னு நினைக்கிறேன், BA படிக்கிறவாளுக்கு உண்டு அது. அதுல வந்து ரசதோஷம், அதுல ரசதோஷத்தை எப்படி ஈவந்தோ விருத்த ரசமா இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்துல போடணும்ங்கறத சொல்லுவார் அவர் 7th. அடுத்தது வந்து பாவ அங்கதா. அதுக்கு இப்ப இது வந்து ரசத்தினுடைய அங்கதா ஆயிடுத்து, இப்ப பாவத்தினுடைய அங்கதாக்கு சொல்றார். மானோன்னதாம் பிரணயினீம் அனுநேது காமஹ த்வத் சைன்ய சாகர ரவ உத்கத கர்ணதாபஹ ஹாஹா கதன்னு பவதோ ரிபு ராஜதானி பிராசாத சந்ததிஷு திஷ்டதி காமிலோகஹ. ஒரு அரசனை வந்து பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி இது. ராஜ்ஞஹ ஸ்துதிஹி இயம். அந்த கவி வந்து சொல்றார், ஹே ராஜன், உங்களுடைய எதிரிகள்லாம் இப்ப என்ன பண்றான்னா, இந்த காமி ஜனங்கள்லாம் என்ன பண்றான்னா, உன்னுடைய இதுல அந்த எதிரியினுடைய ராஜதானியில பேலஸ்ல அவ வந்து தன்னுடைய பெண்கள் அந்த நாயிகாவை வந்து அனுநயம் பண்றதுக்காக அவ வந்து ஆசைப்படுறா. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, துவத் சைன்ய சாகர ரவ உத்கத கர்ணதாபா கதம் திஷ்டதி. எப்படி வந்து அத பொறுத்துக்க முடியும் வாளால? இந்த உன்னுடைய சைன்யங்கிற ஒரு சமுத்திரத்துல இருந்து எக்கச்சக்கமா ஒரு கோலாகல த்வனி வருது, அது வந்து காதையே புண்படுத்துற மாதிரி இருக்கு அந்த த்வனி. அப்போ எதிரிகளுடைய மாளிகையில நின்னுட்டு இருக்கிற அந்த நாயகன்லாம் தன்னுடைய நாயிகாவை வந்து அனுநயம் பண்ணணும்னு ஆசைப்படுறச்சே, அவளால எப்படி உன்னுடைய சைன்ய சத்தத்தை தாங்க முடியும்ங்கிறார். இப்படி இதுல வந்து என்ன தெரியுது நமக்கு? இப்ப வேர்ட் பை வேர்டு பாக்கலாம். ஸ்லோகத்தை முதல்ல. சோ பவதஹ தங்களுடைய, ரிபு ராஜதானி எதிரிகளுடைய ராஜதானி பேலஸ் தலைநகரம், அதனுடைய பிராசாத மாளிகை, அந்த மாளிகையினுடைய சந்ததிஷு வரிசைகளில் மான உன்னதாம் பிரணயினிம் அனுநேது காமஹா, கோபம் உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய பிரணயினிம் தன்னுடைய பிரியை, பிரியைய அனுநேது காமஹா சாந்துவனப்படுத்துறதுக்கு ஆசைப்படுகின்ற காமிலோகா, இந்த ஆண்கள் எல்லாருமே காமிகள், நாயகர்கள் எல்லாருமே, துவத்து சைன்ய உன்னுடைய சேனைங்கிற ஒரு சமுத்திரம் சாகரம், அதனுடைய ரவ சத்தம், அதிலிருந்து உத்கத அதனால் ஏற்பட்ட கர்ண தாபகா காதனுடைய ஒரு டார்ச்சர், இந்த சத்தத்தை கேட்கறதுனால ரொம்ப காது புண்பட்டதாக இருக்கு. அதை கதம் தத்ர திஷ்டத்தினு, எப்படி எப்படி அவ வந்து அந்த சத்தத்துல இருக்க முடியறது அவளால, ஹா ஹா அப்படின்னுட்டு வருத்தப்படுற. இதுல என்னன்னா, சி ராஜா இங்க இருந்து படையெடுப்பு எடுத்திருக்கான் எதிரியினுடைய இதுல, எதிரியினுடைய பிராசாதத்துல சில பேர்லாம் இருக்கிறவா உன் சைன்யத்தை கேட்ட உடனே அவளுக்கு காது புண்படணுமே, ஏன் அவ இன்னும் அவ வந்து அலறிண்டு ஓடல அப்படிங்கிறா பயம். ஆனா இங்க வந்து ராஜாவை ஸ்துதி பண்றது தானே அது. சோ ராஜ விஷயக்க ரதிங்கிறதுதான் உங்களுக்கு வந்து இது பிராதான்யம். அந்த பிராதான்யத்துக்கு இப்ப எது அங்கமா போயிடுதுன்னா, கருண ரசம் அங்கமா போயிடுது, ஔத்சுக்கியமும் அங்கமா போயிடுத்தாங்க. ஔத்சுக்கியம்ங்கிறது என்ன? அனுநேது காமஹா காமிலோகா, இந்த இவாள்லாம் வந்து அனுநேது காமஹா, அவளை வந்து சரி கட்டணும்னுட்டு ஒரு ஆவலோட இருக்கக்கூடியவர்கள். அந்த ஔத்சுக்கியம்ங்கிற ஒரு பாவம் நமக்கு துவனியா தெரியறது முதல் லைன்ல தெரியறதா? சோ அத்திர ஸ்லோகே பிரதம சரணேன ஔத்சுக்கியம் தெரியறது. த்விதீய சரணத்துல என்ன தெரியறது? த்வத் சைன்ய சாகர ரவ உத்கத கர்ணதாபகாங்கிற இடத்துல பயம் தெரியறது நமக்கு. திராசகா நடுக்கம், அந்த திராசங்கிற ஒரு பாவமும் தெரியறது. இது ரெண்டுத்தினுடைய சந்தி ஏற்பட்டிருக்கு. சோ பாவ சந்தி புரியுதா? இந்த பாவ சந்தி சம்மேலனேன பரிபோஷிதஸ்ய கருணஸ்ய, ஹா ஹான்னு சொல்றார் அந்த பதத்துல. அடாடா என்ன பண்ணுவா, எப்படி பொறுத்துக்க முடியும் அவளால அப்படிங்கிற அந்த கருண ரசம் இருக்கே, அந்த கருண ரசஸ்ய ராஜ விஷய ரதௌ பிராதான்யேன பிரதிபாத்யே, ராஜ விஷயக அனுராகே அங்கபாவ, அந்த கருண ரசம் அலாங் வித் பாவத்வனி பாவசந்தி உங்களுக்கு ராஜ விஷயக ரதிக்கு அங்கமா போயிடுத்து. சோ அபரஸ்ய அங்கம் இதரஸ்ய அங்கம் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் குணீபூதவ்யங்கம் வந்துருதுங்க. அத்ர உக்தானாம் ஔத்சுக்யாதீனாம் வியங்கியார்த்தானாம், ஔத்சுக்கியம் முதலிய வியங்கியார்த்தங்கள் இருக்கோ இல்லையோ, அவைகள் வாச்சியார்த்தாது நியூன சமத்காரித்வேன குணீபூதவ்யங்கம் போத்யம். சொல்ற விதம் தான் இன்னும் அழகா இருக்கு. அங்க வந்து இந்த நாயகனும் நாயிகாவும் நின்னுட்டு உங்க உன்னோட சைன்யத்தினுடைய காது தொலைக்க இருக்கக்கூடிய உன் சைன்யத்தினுடைய சத்தத்தை அவ எப்படி பொறுத்துன்னு இருக்கா அப்படின்னு கேக்குறோம். அதுதான் இன்னும் அழகா இருக்கு இல்லையா? அடுத்தது வந்து சப்தசக்தி மூல அனுரணன ரூப உபமா அலங்காரஸ்ய சம்லக்ஷ்ய கிரமஸ்ய வாச்ய அங்கதாயாம் இதராங்க வியங்கிய குணீபூத உதாகரதி. அடுத்தது வந்து ஜனஸ்தானே பிராந்தம் அப்படிங்கிற ஸ்லோகம். சோ இப்ப இதுல என்ன ஆயிடுதுன்னா, ஸ்லோகத்தை பாத்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த வியங்கம் வருதுன்னு பார்ப்போம். சோ ஜனஸ்தானே பிராந்தம் கனக மிருக திருஷ்ணாந்தித தியா வச்சோ வைதேஹீதி பிரதிபதம் உதஸ்ரு பிரலபிதம் கிருதா कृता लङ्काभर्तु वदन परिपाटीषु घटना मयाप्तं रामत्वं कुशलवसुता न तु अधिगता धनार्थं प्रयतमानस्य निराशस्य कस्यचित् दरिद्रस्य उक्तिः और दरिद्रन பேசுற பேச்சு இது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா ஒரு இது வசதி இல்லாத ஒருவன் பேசுற பேச்சு இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்தை சொல்றான். ஜனஸ்தானே பிராந்தம், ஜனஸ்தானே பிராந்தம்னா என்ன, ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து சுத்தி இருக்கேன். எதுக்காக? கனக மிருக திருஷ்ணா அந்தித தியா, கனகம்ங்கிற ஒரு மிருக திருஷ்ணா, மிருக திருஷ்ணானா காணல் நீர் மிராஜ். சோ தங்கம்ங்கிற ஒரு மிராஜ்னால அந்தித தியா கண்மூடித்தனமாக ஜனஸ்தானே பிராந்தம் ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எவனாவது காசு தருவானா காசு தருவானான்னு நான் வந்து சுத்தின்னு இருந்தேன். ஆனா ஜனஸ்தானே ஜனஸ்தானம் எனும் காட்டில் ராமன் வந்து கனக மிருக தங்க மானுக்காக திருஷ்ணா ஆசைப்பட்டு கண்மூடித்தனமாக ஜனஸ்தானத்தில் சுற்றினார். அது ஒண்ணு. அது அடுத்தா ரெண்டாவது வச்சோ வை தேஹி, அது அப்படி பிரிக்கணும். வை தேஹி இது பாருங்கோ எனக்கு குடுக்கறேளா, எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கூட அப்படின்னு பிரதி பதம் ஒவ்வொரு பதம் வைக்கிறச்சேயும் உதஸ்ரு கண்ணீருடன் பிரலபிதம் அழுதேன். எனக்கு நீ குடுக்கறியா காசு நீ குடுக்கறியா காசுன்னுட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து கண்ணீரோட புலம்பிருக்கேன். வச்சகான வார்த்தைகள் ராமனுக்கு எப்படி போறது? வைதேகி வைதேகி இது ஒவ்வொரு கால் எடுத்து வச்சு ஒரு பதத்துக்கு ஒரு வைதேகிய சொல்லி அவர் வந்து புலம்பிருக்காரு. பிரதிபதம் ஒவ்வொரு பதம் கால வைக்க வைக்க ஒவ்வொரு பதத்திலயும் அழுது 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 புலம்பி புலம்பி வைதேகி வைதேகின்னு ராமர் புலம்பிருக்காரு இல்லையா? அடுத்தது வந்து कृता लंका भर्तुः वदन परिपाटीषु घटना. இது என்ன அர்த்தம்னா ஒரு நிமிஷம் ரெண்டு தடவை பார்த்தேன். சோ भर्तुः वदन परिपाटीषु घटना அலம் கிருதா அப்படி பிரிக்கணும். சோ பர்த்துஹுங்கிறச்சே இங்க செல்வந்தர்கள் தன சம்பத்து உடையவர்களினுடைய வதன பரிபாட்டிஷு முகங்கள் வரிசையா இருக்கும் இல்லையோ அந்த முகங்கள்ல கடனா கடனாங்கிறச்சே பிரசம்சா புகழ்ச்சிங்கிறது அலம்கிருதா ஏராளமாக என்னென்னலாம் தான் செய்யல எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நீதான் வசத்தின்னு ஒவ்வொரு செல்வந்தனாவும் பரிபாட்டிங்கிறச்சு அந்த வரிசை மூகம் காலு இல்லைன்னா காலில் விழுந்து கையில விழுந்து நீதான் வசதி உன் கைதான் வசதி உன் கால் தான் வசதின்னுட்டும் அப்படியும் சொல்லிக்கலாம். இல்ல ஒவ்வொரு செல்வந்தனையா பார்த்து முகங்களினுடைய வரிசையில நான் போய் என்னென்னலாம் பிரைஸ் பண்ணிருக்கேன் அலம்கிருதா. அலம்கிருதானா போராத குறைக்கு பண்ணி முடிச்சாச்சு. இப்ப போரும் பண்ணியாச்சு. அப்ப ராமனுக்கு எப்படி போறதுங்க? லங்கா பர்த்து வதன பரிபாட்டிஷு கடனா கிருதான்னா ஒரு செய்கை பண்ணிட்டான்னு அர்த்தம். வெச்சு செய்தாங்கிற அவ்வளோலையும் அந்த மாதிரி நன்னா அவனுடைய ஒரு கடனா கிருதான்னா அடிச்சுட்டான்னு அர்த்தம். பான சங்கடனா கிருதா சேர்க்கிறதுன்னு அர்த்தம். சோ கடனாங்கறச்சே சேர்க்கை ஈஷு கடனான்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. சோ எப்படி வருது? லங்கா பர்த்துஹு வதன பரிபாட்டி ஈஷு கடனா கிருதா. அவனுடைய வதன பரிபாட்டிங்கறச்சே அவனுடைய வரிசையில் ஒரு இஷுனால ஒரு இன்சிடென்ட பண்ணான்னு அர்த்தம். இஷு கடனா எய்தர் அம்புகளை சேர்த்தான் அல்லது அம்புகள்னால ஒரு பெரிய சம்பவத்தை செய்தான். ராவணனுடைய வரிசை அந்த வதனங்கள் எல்லாத்தையும் அழித்தான் ராமன். இப்ப என்ன ஆயிடுது? மயா ராமத்துவம் ஆப்தம், எனக்கு வந்து ராமத்துவம்ங்கிறது அடையப்பட்டது அடையப்பெற்றது ராமனாக இருக்கும் தன்மைங்கிறது எனக்கு கிடைச்சிடுத்து. ஆனா குஷலவ சுதா து ந அதிகதா, ஆனா குஷலவ சுதாங்கிறவ எனக்கு அடையவில்லை. அப்படின்னா कुशल वसुता அப்படி பிரிச்சுக்கணும் தரித்ரனுக்கு. சரி ராமன் வந்து என்னதான் இதெல்லாம் பண்ணதுனால அவன் ராமன்னு சொன்னாலும் அவனுக்கு குஷலவ சுதாங்கிறவள் குஷலவனுக்கு சுதா பெண்ணான குஷலவர்களை சுதனாக குழந்தைகளாக வைத்துக் கொண்டிருக்கும் வைதேகியானவள் அடையவில்லை. ஏன்னா குழந்தை பிறந்த சமயத்துல ராமனும் அவளும் பிரிஞ்சிருந்தா. ஆமா ராமனுக்கு அது அப்ளை ஆறுது. தரித்திரனுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா குஷல வசுதா மங்களகரமான குஷலன மங்களகரமான வசு செல்வங்கள் செல்வங்களை கொண்டது செல்வங்களை கொண்டு இருக்கும் தன்மை தனத்தை கொண்டு இருக்கும் தன சமிருத்திங்கிறது நான் அதிகதா அடையவில்லை. சோ இதுல இருந்து நமக்கு தெரியுது வேர்டை வந்து கான்டெக்சுவலாவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த சப்த சக்தியினால நமக்கு ஏற்படுறதுன்னு தெரியுது இல்லையா. சோ ஹி இஸ் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் வித் ராமா. சோ சப்த சக்தியினால தெரியக்கூடிய உபமா அலங்கார துவனி நமக்கு தெரியுது வந்துருதா. அது முதல்ல பார்ப்போம். அழகான ஒரு ஸ்லோகம். அதுல அஸ்மின் பத்யே அந்த கடைசி பேராகிராஃப் அந்த செக்ஷன்ல ராமம் ராமத்வம் பிராப்தம் इति अनुत्वा अपि शब्दगतम इद अभिदामूल अभिदामूल मूल व्यञ्जना वृत्ति वशात् रामसादृशं उक्तरीयं व्यञ्जनया अवगम्यते किन्तु मया अप्तं रामत्वम् इति वाक्येन तु सादृश्यसेतु कथादाम्य सादृश्य हेतुक तादात्म्य आरोपणम् तादात्म्यम् आरोपणम् प्रकाशयता रामा सादृश्य गोपनं खंडितं तेन कारणेन वाच्यवत् जडिति प्रतीयमानं वक्तरि रामसदृशत्वं रामसदृश्य प्राप्ति रूप वाक्यार्थस्य अन्वयोप उपादकतया उपादकतया कतया अर्थात् संबंध साधकतया गुणीभूततां प्रातितम्. अतः व्यंग्यार्थ रूपस्य वक्तारी रामसदृशस्य वाच्यार्थ अतिशयत्वा अभावेन गुणीभूतव्यङ्ग्यत्वं प्रदीयते इति भावः. வாச்யார்த்த அதிசய பாவித்துவம் இது என்ன வெங்கம் வந்து உங்களுக்கு இது மெயினா இங்க ஒண்ணு சொல்லிடுறேன். மாயா ஆப்தம் ராமத்துவம்ங்கிறத நேரடியா மென்ஷன் பண்ணிட்டார். இத மென்ஷன் பண்ணாம இருந்து அத வந்து வெங்கமாவே விட்டுட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்ல. அத வந்து வெங்கமா விட்டுருக்கணும். சோ ராமத்துவம்ங்கிறது என்ன ஆயிடுத்து ராமத்துவம் பிராப்தம் ஈதி அவச்சனே அபி அத சொல்லாமலேயே சப்தசக்தியினால ராமத்துவம் அவகம்யத்தை நமக்கு ராமத்துவம்ங்கிறது புரிஞ்சுடுறது. அத வச்சனேன அத சொன்னதுனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா சாதிருஷ்ய ஹேதுக தாதாத்மிய ஆரோபணம் ஆவிஷ்குர்வதா அந்த சாதிருஷ்யத்துக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய விஷயத்த நமக்கு வந்து வாச்சியத்திலேயே ஆரோபம் பண்ணி சொல்லிடுறதுனால தேனா வாச்சியம் சாதிருஷ்யம் வாக்கியார்த்த அன்வய உபபாதகதையா அங்கதாம் நீதம். அப்போ உங்களுக்கு அந்த ராமத்துவம்ங்கிற சாதிருஷ்யம் வந்து வாச்சியார்த்தத்துக்கு அங்கத்துவமா போயிடுறது. வாச்சியார்த்தத்திலேயே மென்ஷன் ஆயிடுறது. அப்போ வாச்சியார்த்தம் பிகம்ஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் த வெங்கியார்த்தம். அதனால இது இதரசிய அங்கம். அவனே ஸ்பஷ்டமா சொல்லிட்டாலே. ஆமா கிளியரா சொல்லிட்டதுனால உங்களுக்கு இதுல வியமே கிடையாது. இங்கம் வந்து ஒரு மாதிரி வெங்கம் இருக்கு சேஷையா இருக்கு. பட் ஃபுல்லா அவர் வந்து சொல்லிட்டாரு எல்லாம். அதனால மத்ததெல்லாம் விட மயா ராமத்துவம் ஆப்தம்ங்கறத மாத்திரம் சொல்லலன்னா then it would have been better. Better yes yes.